வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்டர் காஃபி கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் பெப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடமிளகாய், குடமிளகாய் சட்னியை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அந்த சட்னின்னு பண்ணி 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 போர் அடித்து போச்சுச்சுன்னா, இது ஒரு சேஞ்சுக்கு பண்ணலாம். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடியது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கொத்தமல்லி இது புளியை போட்டு அப்படியே என்ன சாட்டே பண்ணி உடனே அரைச்சிங்கன்னா ரொம்ப ஜோராக வரக்கூடிய ரெசிப்பிங்க. தோசை, இட்லி எல்லாத்துக்குமே போகக்கூடிய ஒரு ரெசிப்பிங்க. இந்த ரெசிப்பியை வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். குடமிளகா சட்னி எப்படி பண்ணு பார்ப்போங்க. ரெண்டு குடமிளகா எடுத்துக்கோங்க. உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் குடமிளகா எப்படி கட் பண்ணுறதுன்னு. இப்படி ஒரு கட்டுங்க. அடுத்தது வந்து இப்படி ஒரு கட். இங்கே ஒரு ஓட்டை, இதில் எல்லாத்தையும் அந்த கேப்புக்கு அடியில் எல்லாத்தையும் போட்டுட்டு, அப்புறம் அதே மாதிரி இங்கேயும் எல்லா அந்த ஜாயிண்ட்லேயும் இது பண்ணிட்டோம்னா அப்படியே ஆக்சுவலாக எடுத்திங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ நம்ம விதையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ டாப்பில் ஒரு கட்டுங்க, பாட்டத்தில் ஒரு கட்டு, அப்புறம் அந்த பூ மாதிரி இருக்கிற எல்லா ஜாயிண்ட்லேயும் எல்லாத்துலேயும் ஒரு இது கட் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலாக வந்து ஈஸியாக எடுத்தலாம். நம்ம வெளியில் பாருங்கள், ரெண்டு அழகான குடமிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ குடமிளகாய் எல்லாத்தையும் இப்போ இது மாதிரி அழகாக கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு வானலில் சூடு பண்ணிக்கிங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குங்க. அந்த எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருந்த இந்த குடமிளகாய், பச்சை குடமிளகாவை போட்டுருங்க. அதோட நாலு பச்சை மிளகாய் போட்டுருங்க. ஒரு கொத்து கொத்தமல்லிங்க அதை போட்டுட்டு வதக்கி எடுத்துப்போம். அதில் ஒரு லெமன் அளவுக்கு புளிங்க, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிரட்டிட்டு இதை எடுத்து ஆறின உடனே அழகாக அரைச்சிட வேண்டியது. பாருங்கள், அழகாக அந்த குடமிளகாய் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து இப்போ வந்து நம்ம போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வானலில் சூடு பண்ணிக்கிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனுக்கு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே அதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பையும் போட்டு அதை வந்து பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். அதோட நான் ஒரு கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறேன். அது ஒரு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து பெருங்காய பவுடரை போட்டு அதை கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதை வந்து நம்ம சட்னியில் மாற்றிக்கலாம். அழகான குடமிளகாய் சட்னி ரெடிங்க. இப்போ
குடமிளகா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கான்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஃபீட்பேக்கை எப்பொழுதுமே கொடுத்துட்ருங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திப்போம். வணக்கம். தேங்க்யூ. பாய்.